சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்தவர்களுக்கு பூமாலை போடலாமா, நறுமணம் நிறைந்த பூக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, நாம் அதை சாற்றுவதனால் ஏதேனும் இடையூறுகள் இருக்கின்றனவா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இறந்தவர்களின் படம் வைப்பதும் வைக்காததும் அவரவர் விருப்பம். முதலில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்கள் நமக்கு நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் அமாவாசை இந்த பித்திருக்களின் வழிபாட்டு முறைகள் அருமையானதாக நாம் அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும். அது பற்றின விவரங்கள் நாம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அனைவரும் அதை பார்த்து கொண்டு நீங்கள் அதன்படி நடந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து, இறந்தவர்கள் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு என்ன மாலை அணிவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நறுமணம் நிறைந்த மலர்கள் அப்படின்னா அது தெய்வங்களுக்கு ஒப்பானதாகும், தெய்வங்களுக்கு சூடி மகிழலாம், அது அவர்களுக்கு நாம் வழிபாட்டு முறைக்கு ஏற்றதாகும். ஆகவே இறந்தவர்களின் படங்களுக்கு என்ன போடலாம் என்றால், சந்தன மாலை என்று கடைகளில் கிடைக்கும். இது அனைத்து கடைகளும் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது மாலை விற்கின்ற கடைகளில் கிடைக்கும். அதனை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அந்த சந்தன மாலை வாங்கி இறந்தவர்களின் படங்களுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதனை அடிக்கடி மாற்ற வேண்டிய வேலை இருக்காது. அது 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 1 வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினால் போதுமானதாக இருக்கும். அவர்களுக்கு வருடம் ஒரு முறை நீங்கள் திதி கொடுக்கும் வேளையில் அதனை மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து அவர்கள் படம் வைத்து வணங்குபவர்களுக்கு. அவர்களின் படம் இல்லை இருப்பினும் நான் அவர்களுக்காக சந்தன மாலை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னால், தென்கிழக்கு பகுதியில் ஒரு ஆணியோ ஸ்டாண்டோ எதுவோ இருந்தால் நீங்கள் ஒரு சந்தன மாலை வாங்கி அதில் நீங்கள் தொங்க விடலாம். அவர்களின் ஞாபகமாக, உங்களுடைய முன்னோர்களின் ஞாபகமாக அமாவாசை அன்று ஒரு சந்தன மாலை வாங்கி கடலில் வீசுவதினாலோ விருட்சங்களின் மேல் போடுவதினாலோ நீங்கள் பித்திருக்களுக்கு கொடுத்த பலன்கள் கிடைக்கும். அப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். மாதம் அமாவாசை தோறும் ஒரு சந்தன மாலை வாங்கி உங்களுடைய முன்னோர்களின் பெயர்களை நினைத்து கடலில் போடலாம், அல்லது விருட்சங்களுக்கு அவர்களை நினைத்து மனதார நினைத்து போடலாம். அப்படி போடுவதினாலும் அவர்களுடைய ஆசி உங்களுக்கு நன்கு கிடைக்கும். என்ன அது அவர்களுக்கு உகந்த மாலையாகும். இதனை நீங்கள் செய்யும் பொழுது அவர்களின் முழுமையான ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நறுமணம் மிகுந்த மலர்கள் அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு அணியக்கூடாது அப்படின்னா என்ன மாலை அணிவிக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இதில் பார்த்தது வந்து சந்தன மாலை அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இனிமேல் நீங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். அவர்களுக்கு அணிந்த அந்த மாலையை கடலில் மட்டுமே நீங்கள் போட வேண்டும். அதனை எடுத்து நீங்கள் போடும்போது ஆங்காங்கே நீங்கள் எங்கேயும் போட்டுவிடக்கூடாது. நீங்கள் கடலில் தான் அதனை போட வேண்டும். திரும்பவும் நீங்கள் புதிய மாலை வாங்கி அவர்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.